கன்னியாகுமரியில் இருந்த காஷ்மீர் வரை பயணம் மேற்கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் காந்தி என்று சென்னைக்கு பயணம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை இந்திய ஒற்றுமை பயணம் என்ற பாத மேற்கொள்கிறார் இந்த பாதயாத்திரை நாளை மாலை நான்கு மணிக்கு காந்தி நினைவு மண்டபம் முன்பு துவங்குகிறது நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை வழங்கி துவக்கி வைக்கிறார் அதனையடுத்து காந்தி கடற்கரை சாலை அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பந்தலுக்கு செல்கிறார் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிறகு அவர் நடைப்பயணத்தை துவக்குகிறார் காந்தியும் அவருடன் பாத யாத்திரை செல்லும் காங்கிரஸ் தலைவர்களும் தங்குவதற்காக படுக்கையறை சமையலறை குளியலறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை கொண்டு அறுபது கேரவன்கள் அகதீஸ்வரருக்கு வந்துள்ளது பாத யாத்திரையில் பங்கேற்பதற்காக காந்தி இன்று இரவு டெல்லியில் இருந்து சென்னைக்கு வருகை தரவுள்ளார் நாளை சென்னையில் இருந்து காரில் ராஜீவ் ராஜீவ்காந்தி நினைவிடம் சென்று அஞ்சலி செலுத்துகிறார் ராகுல் காந்தியின் ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு உள்ளது